ஸோ இந்த ஸ்டீல்ஸ் அண்ட் பைப்ஸ் ரேஞ்சஸ் அடுத்த சாப்டர் 3 நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டீல்ஸ் அண்ட் பைப் ரேஞ்சஸ். இந்த ஸ்டீல்ஸ் அண்ட் பைப் ரேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எதுக்காக இந்த ரேஞ்சஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீப்பிங் அதாவது என்ன, சுழலக்கூடிய பைப்பு அல்லது அன்சைஸில் உள்ள வட்ட வடிவிலான பொருட்களை வந்து பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டீல்ஸ் அண்ட் பைப் ரேஞ்சஸ். இந்த ஸ்டீல்ஸ் அண்ட் பைப் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டீல்ஸ் அண்ட் பைப் ரேஞ்சஸில் வந்து இது வந்து ஸ்ப்ரிங் லோடட், இந்த லோடி இந்த பாடியில் வந்து ஸ்ப்ரிங் லோடட். ஸோ இந்த ஸ்ப்ரிங் லோட் பண்ணியிருக்கிறதுனால, ஸோ இந்த ஸ்ப்ரிங் லோட் பண்ணியிருக்காங்க ஒன் சைடு. இந்த அனதர் சைடு வந்து இது நர்லிங், நம்மளோட கையால் இதை வந்து பயன்படுத்தக்கூடிய இந்த நர்லிங். இந்த நர்லிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா இந்த அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன் இந்த க்ரீப்பிங் வந்து அப் அண்ட் டவுன் ஆகும். ஸோ இந்த அப் அண்ட் டவுன் பண்ணுறதுனால நமக்கு தேவையான காம்பனடிங்கை வச்சு நம்ம க்ரீப் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு சர்ஃபேஸ் ஃபினிஷிங்கில் உள்ள ஹேண்டில் தான் இது யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த இது த்ரெட்டட் ஃபுல்லு, அவுட்டர் த்ரெட்டட் இன்னர் த்ரெட் ரெண்டு பக்கமும் த்ரெட் கொடுக்கறதுனால நம்ம ஜாபை வந்து ஒரு மிஸ்ஸிங் ஆகாமல் ஸ்லிப் ஆகாமல் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது. இந்த ரெஞ்சஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த காமனுக்கு எந்த விதமான டேமேஜ் இல்லாமல் நம்ம அந்த க்ரீப்பிங் மூலயமா இதை பிடிக்க முடியும்.